இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆல் கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியர் அப்டேட் ஹெல்ப் வாட்ஸ்அப் குரூப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குரூப்பில் ஒன்லி ஃபார் கம்ப்யூட்டர் டெக்னீஷியன் மட்டும்தான், கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியர் மட்டும்தான், கஸ்டமருக்கான குரூப் இது கிடையாது. அதையும் முதல்லே சொல்லிடுறேன். சரி, எதுக்காக நான் இந்த குரூப்பை ஜாயின் பண்ணோம்? ஆல்ரெடி எக்கச்சக்கமான குரூப்பில் நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன், ஓகேங்களா? அது வேறு வேறு குரூப்பாக இருக்கும், கம்ப்யூட்டர் குரூப்பில் பெருசாக ஜாயின் பண்ணியிருக்க மாட்டிங்க. வேறு வேறு குரூப்பில் இந்த குரூப்பில் நான் எதுக்கு ஜாயின் பண்ணோம்? இந்த குரூப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான், அங்கே கம்ப்யூட்டர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான், வேறு அதர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எதுலையுமே இந்த குரூப்பில் இருக்காது. ஸோ ஆல்ரெடி ஒரு 15 பேர்கிட்ட இருக்கும், இப்போ கரெக்டாக 12 இருக்கிறோம். இப்போது ஆல்ரெடி இதில் போஸ்ட் பண்ணதெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஷோ பண்ணுற பாருங்க. இது இன்றைக்கி போஸ்ட் பண்ணது, பிரிண்ட் ரிலேட்டடாக இன்றைக்கி போஸ்ட் பண்ணது. ஸோ இது வந்து சிப் லெவல் சர்வீஸ் ரிலேட்டடாக போஸ்ட் பண்ணது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன், எஸ்எம்பிஎஸ் ஓரியன்டாக. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ஓரியன்டாக தான் இருக்கும், ஓகேங்களா? இது வந்து கம்ப்யூட்டருக்கான குரூப்பு, கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியருக்கான குரூப்பு, கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியருக்கான குரூப்பு. உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட்டு இருக்குது, ஓகேங்களா? ஏதோ ஒரு டவுட் இருக்குது, தாராளமாக இந்த குரூப்பில் அந்த டவுட்டை வந்து கேட்கலாம், ஓகேங்களா? உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்குது, டக்குன்னு மறந்து போச்சு, இந்த குரூப்பில் வந்து கேட்கலாம். இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, தாராளமாக இந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணலாம். ஒரு சின்ன டவுட்டு நல்லா ஞாபகம் இருந்தது, அந்த சமயத்தில் மறந்து போயிடுச்சு, தாராளமாக இந்த குரூப்பில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம், எனக்கு இந்த டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குரூப்பில் ஆல்ரெடி ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னீஷியன் மட்டும்தான், கஸ்டமர் யாருமே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது, ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது. இது கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே நடக்கும். எனக்கு என்ன தான் ஒரு 80% தெரிஞ்சாலும் ஏதோ ஒரு சின்ன விஷயம் வந்து எனக்கு தெரியாது, அதை வந்து நான் குரூப்பில் கேள்வியாக கேட்கலாம், ஓகேங்களா? இது மறந்துருச்சு, இது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாரி உங்களுக்குமே அதே தான், உங்களுக்குமே 100% வரைக்கும் கூட தெரிஞ்சிடலாம், ஆனால் 100% தெரியாது. இருந்தாலும் ஒரு சொல்ல எக்ஸாம்பிளுக்கு ஒரு 90% வச்சுக்கோங்க, 90% உங்களுக்கு தெரியல. இல்லை ஒரு சின்ன விஷயம் வந்து அந்த சமயத்தில் நம்மளுக்கு ஏன் அப்படின்னா, எந்த ஃபீல்டில் நம்மளுக்கு அப்டேட்டு தேவைப்படுதோ இல்லையோ, கம்ப்யூட்டர் ஃபீல்டில் கண்டிப்பாக அப்டேட்டில் இருந்தே ஆகணுங்க. நீங்கள் சின்னதாக ஒரு 6 மந்த்து இல்லை 1 இயர் டச்சு விட்டு போயிடுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயமே நிறைய தடவை அந்த சர்வீஸை பண்ணியிருப்போம், அந்த விஷயமே அந்த நேரத்துக்கு ஞாபகம் வராது. ஏன் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளத்துக்கு பல சொல்யூஷன் வந்து சிம்பிளாக பவர் ஆன் நோ டிஸ்பிளே எடுத்துக்குமே, பவர் ஆன் நோ டிஸ்பிளே எதனால் வராது, ஓகேங்களா? எடுத்தோடனே எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது பவர் ஆன் நோ டிஸ்பிளேனா ரேம்னு சொல்லலாம். ஸோ ரேம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பவர் ஆன் நோ டிஸ்பிளே. ரேமில் என்ன ப்ராப்ளம் வரும்? டெஸ்ட் ப்ராப்ளம் வரும், இல்லை ஸ்லாட் ப்ராப்ளம் வரலாம், இல்லை ரேமே ப்ராப்ளம் வரலாம், ஓகேங்களா? ஸோ வெறும் பவர் ஆன் நோ டிஸ்பிளேக்கே நம்ம இத்தனை கவனிக்க வேண்டியது, அதுவும் ரேம்லேயே. ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரேம் நல்லா இருக்கும், போர்டில் ப்ராப்ளம் வரும். பவர் ஆன் நோ டிஸ்பிளே வந்து போர்டு ப்ராப்ளம் இருந்தாலும் பவர் ஆன் நோ டிஸ்பிளே வரும். ஸோ வெறும் ஒரே ஒரு ப்ராப்ளம் பவர் ஆன் நோ டிஸ்பிளே, அதுக்கான சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டஸ்ட்டு க்ளீன் பண்ணி பார்க்கணும், ரேம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ ரேம் ஸ்லாட் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இல்லை எல்லாமே ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா கடைசியாக நம்ம என்ன செக் பண்ணுவோம்? போர்டு செக் பண்ணுவோம், போர்டால் பவர் ஆன் நோ டிஸ்பிளே வருதான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த காரணத்துக்காக தான் இந்த குரூப். இதில் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் டெய்லி உங்களுக்கு போஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? கம்ப்யூட்டர் ரிலேட்டட் போஸ்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சதை கற்றுக் கொடுங்க, ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதை கற்றுக் கொடுங்க. இல்லை எனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை, இந்த மிஸ்டேக் வந்து எனக்கு தெரில, இது வந்து எனக்கு தேவை அப்படின்றது தாராளமாக போஸ்ட் போடுங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியராக இருக்கிறீங்களா, உங்களுக்கு 1 இயர் மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், மேக்ஸிமம் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியராக இருக்கணும். அவங்களுக்கான குரூப் தான் இது, இது வந்து கஸ்டமருக்கான குரூப்பு கிடையாது. உங்கள் டீட்டெயில்ஸை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. ஷாப் நேமு, என்ன டிஸ்ட்ரிக்கு, என்ன எக்ஸ்பீரியன்ஸ், இது இந்த டீட்டெயில்ஸும் எதுக்காகனா, ஸோ கரெக்டாக சர்வீஸ் இன்ஜினியர் தான் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்களா, அதுக்காக இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு அனுப்பிச்சிட்டு நீங்கள் குரூப்பில் வந்து என்ன டவுட்ஸ் வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு தெரியாத டவுட்ஸும் கேளுங்க. ஒரு சிலர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருப்பாங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். சிம்பிள் இதுதான், நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்களும் வளருவீங்க, உங்களால் 10 பேர் கண்டிப்பாக வளருவாங்க, இதுதான் நிஜம். ஐயோ நான் கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னா அவன்லாம் வளர்ந்துருவானே, இல்லை எனக்கு போட்டியாக வந்துடுவானே, அதெல்லாம் உண்மையே கிடையாது. நான் ஆல்ரெடி நடந்ததை சொல்கிறேன், நான் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோடய நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்னால் ஒரு 4-5 பேர் பழகிறான், இதுதான் உண்மை. ஒரு சிலருக்கு நான் ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட், நான் 10 பேருக்கு கற்றுக் கொடுத்தாலுமே அந்த 10 பேரில் யார் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்களோ அவங்க என்ன வளருவாங்களே, கண்டி நான் கற்றுக் கொடுத்த 10 பேரும் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஓகேங்களா? ஸோ இதுவும் இருக்குது தான். ஸோ நாலேஜை வந்து ஷேர் பண்ணுறதுக்கானக்காக மட்டும்தான் இந்த குரூப்பு. ஆல்ரெடி டிடிஎஸில் ஒரு சில குரூப் பார்த்துருக்குறேன், இந்தமாரி குரூப் இருக்குது, டெக்னீஷியனுக்காகவே குரூப் இருக்குது. ஸோ அதேமாரி கம்ப்யூட்டர்லேயே நம்ம இந்தமாரி ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஸ்டார்ட் பண்ண குரூப்பு தான் இது.
ப்ரிண்டர் பற்றி உங்களுக்கு தெரியுமா, ப்ரிண்டர் பற்றி ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கான போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரிண்டர் பற்றி தான் போட்டிருந்தேன். ஒரு சின்ன தான், பெரிய சர்வீஸ் அப்படிலாம் இல்லை, ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். அந்த சின்ன ப்ராப்ளத்தை பற்றி குரூப்பில் போட்டிருப்பேன். அதேமாதிரி ஓகே சிப் லெவல் சர்வீஸ் ரிலேட்டடான போஸ்ட்டும் போட்டிருப்பேன். ஓகேங்களா, பேசிக் சர்வீஸ் இன்ஜினியர் உங்களுக்கு தெரிஞ்சதாக கூட இருக்கு, நீங்கள் தாராளமாக குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். தெரியாத ஒரு யாருன்னா அவர் கற்றுப்பார், அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவர் மறந்து போயிருப்பார், அது அவருக்கு அது ஞாபகப்படுத்தின மாதிரி இருக்கும். ஸோ இந்தமாரி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் இந்த குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இந்த சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தாராளமாக குரூப்பில் வாங்க. இல்லை ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியர் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ தான் புதுசாக ஒரு வந்து ஒரு 1 இயர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கற்றுக்கொண்டது எக்கச்சக்கமாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இல்லை நம்ம நீங்கள் ஃபீல்டுக்கு வந்து ஒரு 10 வருஷம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டியது எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகேங்களா, நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் வந்து 1 இயர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது, நீங்கள் வந்து 10 வருஷம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, இந்த ஃபீல்டில் மட்டும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னு வச்சிங்களேன் நம்ம அவுடேட் ஆகிடுவோம். என்ன இவருக்கு இது தெரியல, கஸ்டமரே கேட்பாங்க நம்மக்கிட்ட என்ன இவருக்கு இது தெரியல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ அந்தளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. கஸ்டமருக்கு நம்ம தான் சொல்லித்தரணும், இது இந்த ப்ராப்ளம் இதனால தான் உங்களுக்கு இப்படி வருது அப்படின்னு சொல்லி கஸ்டமருக்கு நம்ம தான் சொல்லித்தரணும். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருனா தெரிஞ்சு வந்தாலும் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுங்க. இந்த குரூப்பை வந்து கொஞ்சம் பெரிய லெவலாக எடுத்து போகலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 12 பேர் இருக்கிறாங்க. இது ஒரு 50 பேர் 100 பேர் ஆக சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி போஸ்டர்ஸ் வந்திருக்கும், டெய்லி நம்ம டவுட்ஸை எதிலேயே கிளியர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது, டெலகிராம் குரூப்பும் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணுறோம், ரெண்டுத்துலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. டெலகிராம் எதுக்காக அப்படின்னா அதில் வந்து எந்த நேரமும் டேட்டா இருக்கும், நீங்கள் மொபைல் ரீசெட் பண்ணாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப் ப்ராப்ளம் வந்தாலும் சரி, டெலகிராமில் வந்து நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்குது. இதே வாட்ஸ்அப்னால் நம்மளுக்கு டேட்டா பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் டெலகிராம்லேயும் அந்த குரூப் இருக்குது, வாட்ஸ்அப்லேயும் குரூப்பில் இருக்குது. நீங்கள் ரெண்டுத்துலேயுமே ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் மட்டும் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாள் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.